हेलो फ्रेंड्स, இன்று நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு பாஸ்ட் டென்ஸ் தான், ஆனா நெகட்டிவ் சென்டென்சஸ், அதாவது எதிர்மறை வாக்கியங்கள். எதிர்மறை வாக்கியங்கள் திடீர்னு ஒரு எதிர்மறை வாக்கியங்களை கொண்டு வந்தா கொஞ்சம் புரியறது கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யலாம்னா, முதல்ல ஒரு வாக்கு பாருங்க. ஹி COMES கம்ஸ் ஹியர் என்று சொன்னால், அவர் இங்கே வருகிறார். வழக்கமாக அவர் இங்கே வருகிறார். வழக்கமாக அவர் இங்கே வருகிறார். வழக்கமாக என்று சொன்னால் நிச்சயமாக அவர் வருகிறார். வழக்கமாக என்று சொன்னால் இது வழக்கமாக நடைபெறும் செயல். ஆனால் அவர் இங்கே வருவது இல்லை என்று சொல்வதாக இருந்தால் ஹி போடுங்க, டஸ் போடுங்க, டசன்ட் போட்டு COME போட்டு ஹியர் போடுங்க. ஹி டசன்ட் கம் ஹியர். அவர் இங்கே வருவது இல்லை. பொதுவாக இந்த புரோகிராம் பார்த்துட்டு இருக்கிறவங்க நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நமக்கு தமிழ்ல வித்தியாசம் புரிஞ்சாதான் இங்கிலீஷ் ஈஸியா வந்துடும். அவர் இங்கே வருவது இல்லை என்பது வேறு, அவர் இங்கே வரவில்லை என்பது வேறு. நான் காலையில டிஃபன் சாப்பிட்றதே இல்லைங்கிறது வேற, இன்னைக்கு காலையில் நான் டிஃபன் சாப்பிடலைங்கிறது வேற. நான் சொல்றது புரியுங்களா? நான் திரைப்படங்களுக்கு போறதே இல்லைன்னு வேற, நான் அந்த திரைப்படத்தை பார்க்கலைங்கிறது வேற. புரியுதுங்களா? ஒரு செயலை செய்வது இல்லை என்று சொன்னால் அதை சிம்பிள் பிரசன்ட் என்று சொல்கிறார்கள் ஆங்கிலத்திலே. இது வந்து சிங்கிள், அதாவது சிம்பிள் பிரசன்ட் இல்ல, நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போது நாம் பார்க்க வேண்டியது சிம்பிள் பாஸ்ட், கடந்த காலத்தில் ஒரு செயல் நடைபெறவில்லை என்று தெரிவிக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்ப கடந்த காலத்தில் ஒரு செயல் நடைபெறவில்லை என்று சொன்னால் இந்த என்ன, என்னால என்ன பண்ண முடியாதுன்னா, தி டஸ் நாட்டையும் டூ நாட்டையும் நம்ப முடியாது. டஸ் நாட் டூ நாட் வராது. அதற்கு பதிலாக டிட் என்ற வார்த்தையை கொண்டு வர வேண்டும். ரொம்ப சிம்பிளா ஞாபகத்தை வச்சுங்க, கடந்த காலத்தில் ஒரு செயலை நான் செய்யவில்லை, ஒரு செயல் நடைபெறவில்லை என்று தெரிவிக்க உங்களுக்கு தேவையான வார்த்தை ஒரு டிட். இதுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போடுங்க, டிட் நாட். டிட் நாட் ஆச்சா? சரி, இப்ப என்ன பண்ணோம்? டிட் நாட் என்பது இங்க கொஞ்சம் கவனிங்க, ஏற்கனவே டூ இருந்துச்சு, ஒரு நாட் இருந்தது. டூ நாட்னு ஒன்று இருந்ததா? டூ நாட் இருக்கு. இந்த டூ நாட்டை என்ன பண்ணுங்கன்னா, டோன்ட்னு சொல்லுங்க. டூ நாட் என்பதை டோன்ட் என்றும், டிட் நாட் என்பதை எப்படி சொல்லுவீங்க? டிட் நாட் எப்படி சொல்லுவ? டிட் நாட்டை சுருக்கம் எப்படி சொல்லுவ? இது எப்படி உச்சரிப்பா? ஆ, அந்த சவுண்ட் அதிகமாக கொடுக்காத, டிடின்ட்டு வேண்டாம், ரொம்ப சவுண்டு ஜாஸ்தியாக இருப்பாரு, டிடின்ட் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கு. அதனால இது என்ன பண்ணுங்கன்னா, இது டி, இது இன்னு, இது இட்டு. டி இன் இட். இப்ப என்ன பண்ணீங்கன்னா, டிண்ட் என்று சொல்லுங்க. நான் இது தமிழ் எதுனா டிண்ட்னு இடுவீங்க, அதனால டிண்ட். லேசா சொல்லுங்க, இப்படி சொல்லி பாருங்க, டிண்ட், டிண்ட், ஐ டிண்ட். ஈஸியா இருக்கா? டிண்ட். இப்ப நாம என்ன பண்ணலாம்னா, ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். சப்ஜெக்ட்னா என்ன? செயலை செய்யறது. ஒருத்தர் ஒரு செயலை செய்யலை அப்படின்னு சொன்னா சப்ஜெக்ட் இருக்கட்டும், பக்கத்துல டிட் போடுங்க. போட்டிங்களா? இதுக்கு பக்கத்தில் ஒரு வர்பம் கொண்டு வாங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு வர்பம் கொண்டு வாங்க. கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த ஒரு விஷயத்தை. இந்த வேர்ப் இருக்கு பார்த்தீங்களா, இது எப்பவுமே ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பாக இருக்கணும். சரி, இப்போ இதெல்லாம் அழிச்சிடுறேன். இப்போ பாருங்க, நான் அவரை சந்தித்தேன்னு சொல்றேன். நான் அவரை சந்தித்தேன். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஐ போட்டு மெட் போட்டு ஹிம் போடுவீங்க. ஐ மெட் ஹிம், ஐ மெட் ஹிம். சரி, நான் அவரை சந்திக்கவில்லைன்னு சொல்லணும். நான் அவரை மீட் பண்ணலப்பா சொன்னா கேளுங்க, நான் அவரை மீட் பண்ணலைன்னு சொல்லணும்.
இப்ப கடந்த காலத்தில் நீங்கள் இந்த செயலை செய்யவில்லை, அப்ப என்ன பண்றீங்க? ஐ பண்ணுங்க, இது ஆயிடுச்சுமா? இப்ப கொஞ்சம் கவனிங்க. மீட் என்பதனுடைய பாஸ்ட் டென்ஸ் மெட். இப்போ நான் அவரை சந்திக்கவில்லை, நான் அவரை சந்திக்கவில்லை என்று சொல்ல வேண்டும். இதை எப்படி சொல்வது என்று எழுதி வையுங்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.